சோஷியல் மீடியாவில் நடிகர் விக்ரம் ஜெயம் ரவி பற்றி சொன்ன ஒரு விஷயம், அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஷோவில் விக்ரம் வந்து ஜெயம் ரவி பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதிலிருந்து ஒரு விஷயத்தை நடிகர் விக்ரம் அப்பயே வந்து சொல்லியிருக்காரு. இப்போ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் அந்த விஷயத்தை வந்து வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விக்ரம் அந்த அவார்ட் ஷோல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நானு ஜெயம் ரவி வெளியூருக்கு போனோன்னா இந்த மாதிரி ஏதாவது அவார்ட் ஷோ இல்லைனா ஸ்டார் நைட்ஸ்க்கு அப்ராட் போனோன்னா அங்க வந்து நாங்கள் நிறைய இடத்துக்கு போவோம், நிறைய அவுட்டிங்ஸ் போவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேரர் வந்து பில்லு கொடுக்கும் போது என்கிட்டயும் காசு இல்லை, அப்புறம் நான் வந்து ஜெயம் ரவி கிட்ட கேட்டேன் மச்சான் பில்லை செட்டில் பண்றா அப்படின்னு நான் ஜெயம் ரவி கிட்ட கேட்டேன். அப்போ ஜெயம் ரவியும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு இல்லைனா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்போ விக்ரம் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணாரு, ஜெயம் ரவி அவருக்கு ஏதாச்சும் காசு வேணும்னா அவர் வைஃப் கிட்ட தான் வந்து கேட்டு கொடுப்பாராம், அண்ட் அவர்கிட்ட எப்பவுமே காசு இருக்காதான் அப்படின்னு விக்ரமே அப்ப சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ ஜெயம் ரவி விஷயத்துல இது ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. அதாவது ஜெயம் ரவிக்குன்னு தனியா ஒரு அக்கௌண்ட் இல்லையா, அவருக்குன்னு எந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுமே இல்லை, எல்லாமே பாத்தீங்கன்னா அவரோட வைஃபோட கண்ட்ரோல தான் இருக்கு, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா இருக்கு. ஸோ அவங்க வைஃபுக்கு தெரியாம ஜெயம் ரவினால எந்த ஒரு அமௌண்ட்டும் எடுக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு அமௌண்ட் ஏதாவது தேவைன்னா அவரோட வைஃப் கிட்ட கேட்டு தான் வந்து ஜெயம் ரவி யூஸ் பண்ணுவாராம். இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா விக்ரம் சார் பேசினதையும் இப்போ ஜெயம் ரவிக்கு நடந்த இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த விஷயம் கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு சோசியல் மீடியால நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா மும்பைல செட்டில் ஆயிட்டாரு. ரீசெண்டா இதை பத்தி அவர் ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு, 1 month நான் மும்பைல தான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஜெயம் ரவிக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல. அதையும் தாண்டி அவரோட விஷயங்களான பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பான் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவர் கேட்டோம் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்படல. அண்ட் அதையும் தாண்டி அவரோட ப்ரொஃபஷனல் கெரியர்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு சைட்லேருந்து, அதாவது அவங்க மனைவி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து ஜெயம் ரவிக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஜெயம் ரவியோட கால் ஷீட் அண்ட் டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஆர்த்தியோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர், அண்ட் அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி 3 படம் வந்து பண்ணியிருக்காரு. அந்த 3 படத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைட்லேருந்து லாஸ் தான் காட்டியிருக்காங்க. ஆனால் ஜெயம் ரவி இதை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு லாஸ் வரலை, அவங்களுக்கு அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு, இருந்தும் வந்து ஏன் லாஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஜெயம் ரவி சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 படம் நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு நீங்கள் பண்ணணும், அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவினால் கண்ட்ரோல் பண்ண முடியல அண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியல. ஸோ ரொம்பவே அஃபெக்ட் ஆகி தான் இந்த டிசிஷன் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீட்டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.